வணக்கம். மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மா இஞ்சி 250 கிராம், பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்றாற்போல் 100 கிராம், எலுமிச்சை பழம் 7 to 8, நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் 3 நம்பர். தேவையான அளவு கல்லுப்பு, 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், கடுகு 2 டேபிள்ஸ்பூன். மா இஞ்சி ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதற்கு முதல்ல மா இஞ்சியில் இருக்க மேல் தோலியை பீல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மா இஞ்சியை நீல வாகில் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கிட்டு அதில் உள்ள இருக்கிற விதைகளை நம்ம கத்தியாலேயே எடுத்து விட்டுடணும். பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் வந்து கொஞ்சம் குறையும் நம்ம ஊறுகாயில் சேர்க்குறப்ப. எலுமிச்சை பழத்தை நம்ம 2 கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையானது எலுமிச்சை சாறு. மா இஞ்சி ஊறுகாய்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க இப்போ வந்து நெல்லிக்காயை பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். இப்போ மா இஞ்சி ஊறுகாய் போட தேவையான அளவு மா இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் மூன்றையும் நம்ம நறுக்கி வச்சாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடணும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. அதோட இப்போ எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விடணும். எலுமிச்சை சாறை பிழிஞ்ச உடனே அதை ஒரு ஸ்பூனால் கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். மா இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் அந்த எலுமிச்சை சாறில் நல்லா ஒரு நாள் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஊற விடணும். அது நல்லா ஊறி இருக்கும் நெக்ஸ்ட் டே. இப்போ நல்லா ஊறி இருக்கிற மா இஞ்சியில் கடுகு தாளிக்கணும். அதற்கு 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை ஒரு வாணலியில் எடுத்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிக்கும்படி வெயிட் பண்ணி இப்போ அதை நம்ம ஊறுகாயோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஊறுகாய் தயாராகிடுச்சு. சூப்பரான மா இஞ்சி ஊறுகாய் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.